ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் தமிழ் டப்டு படம் தாங்க இந்த மிஷன் இம்பாசிபிள் 7. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் டாம் க்ரூஸ் வந்து அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி மிஷன் இம்பாசிபிள் பார்த்தீங்கன்னா 6 part வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இது 7th part. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தை ஆட்டி படிக்கிற வந்து ஒரு ஏஐ, இதனால் மனிதர்களுக்கு வந்து ரொம்பவே ஆபத்து. இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சாவி இருக்குது, அந்த சாவி வந்து பாதியாக பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்குது. அந்த தனித்தனியாக இருக்கிற சாவியை கண்டுபிடிச்சி அந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் நம்ம ஹீரோ ஈத்தனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிஷனுங்க. இந்த மிஷனில் வந்து அவருக்கு என்ன நடக்குது, சாவி அவருக்கு கிடைக்குதா என்னங்கிறதாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஓவரலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம விறுவிறுப்பான ஒரு படம். இந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் பார்க்குறப்ப வந்து கண்மைக்காமல் பார்க்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக எடுத்திருப்பாங்க. அந்த ஏர்போர்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, நல்லா த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. படத்தில் வர அந்த கிளைமேக்ஸ், அந்த ட்ரெயின் ஃபைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எடுத்திருப்பாங்க. மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்க நம்ம டாம் க்ரூஸ் தாங்க இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராகவும் இருக்காரு. டெக்னிக்கலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்னா கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்லவா வேணும், மிஷின் பாசிங்லாமே ஒரு யூனிக்கான ஒரு பிஜிஎம் இருக்கு. அந்த பிஜிஎம் கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயினில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாங்கன்னே தெரியல, ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வர அந்த ஏர்போர்ட் சீனில் அவர் ஓடக்கூடிய அந்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை வந்து நான் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலையிலேருந்து குதிக்கிற சீன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கும், ஒரு செம்ம ஃபீலாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். அமேசான் பிரைம்லேயும் இருக்குது, புக் மை ஷோலையும் இருக்குது, ஆனால் ரெண்டுக்கு தான் இருக்குது. இந்த படத்தில் இருக்க நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற அந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 46 நிமிஷம் இருக்கும், கொஞ்சம் லென்த்து தான். இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் நல்லா விறுவிறுப்பாக தான் கொண்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட சிஜி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ட்ரெயின்லாம் உண்மையான ட்ரெயினாக இல்லை சிஜி ஒர்க் பண்ணியிருக்கீங்களானே கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தரலாம் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.